ஹாய் வியூவர்ஸ், மற்றும் ஒரு பதிவில் உங்களையெல்லாம் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ பார்க்குறோம். ஸோ அது வந்து இன்ஃபினிக்ஸோட Hot 30i. ஸோ இந்த மொபைலோட ஷார்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மொபைல் பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஆன்லைனில் இன்றைக்கி கரண்ட் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா 9500 வருது. ஸோ இந்த மொபைலை நான் லோக்கல் ரீட்டெய்லர் ஷாப்பில் எடுத்தேன். ஸோ 9300 தான் வந்து இதை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட ஸ்பெக்கு பார்த்தோம் அப்படின்னாக்கா 8GB ரேமு, 128GB ரோமோட வருது. ஸோ இது இல்லாமல் ப்ளஸ்ஸு 8GB ரேமு விர்ச்சுவலாக கொடுத்துருக்கதாகவும் சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும் விர்ச்சுவல் ரேம் எப்படி ஒர்க் ஆகும்னு. ஸோ உங்களுடைய ஸ்டோரேஜ்லேருந்து அந்த 8GB ரேமை எடுத்து மல்டி டாஸ்கிங்காக ஸோ இந்த விர்ச்சுவல் ரேமை யூஸ் பண்ணுற மாதிரி இதை வடிவமைச்சிருப்பாங்க. ஸோ இது வந்து நாட் ரெக்கமெண்டட். நிறையா ரிவ்யூவர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா, நீங்கள் விர்ச்சுவல் ரேமை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து மொபைலை வந்து பர்ஃபார்ம் பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நிறைய பேரோட சஜஷனு. ஸோ இந்த கிட்டில் சார்ஜர் வருது. ஸோ அந்த சார்ஜர் வந்து வெறும் 2 ஆம்ப் சார்ஜர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டுன்னு வேறு சொல்கிறாங்க, ஆனால் கொடுத்துருக்கிறது வந்து வெறும் 2 ஆம்ப் சார்ஜரு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னாக்கா, இதோடைய ரியர் கேம் வந்து 50 MP டூயல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேமராஸ் வந்து டே லைட்லேயும் சரி நைட் விஷன்லேயுமே சரி ரொம்பவே வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது. ஏன்னா வந்து நைட் விஷனுக்கு நல்ல ஒரு பவரான ஃப்ளாஷ் லைட் கொடுத்துருக்காங்க. போத் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலேயுமே வந்து ஃப்ளாஷ் லைட் வந்து அவைலபிளாக இருக்குது. செல்ஃபி கேமரா அந்த லெவலுக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணலை. ஸோ செக் பண்ணி பார்த்ததில் அந்த லெவலுக்கு கிளாரிட்டி இல்லை. ஸோ கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு கேமரா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரேட் வைஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஓகே தான். ஸோ இதோட ப்ராசரை பவர்ஃபுல் கேமிங் ப்ராசர்னு வேறு சொல்லியிருக்காங்க. G37 ஆக்டாகோர் ப்ராசர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆனால் கேமிங்க்கு கண்டிப்பாக வந்து இந்த ஃபோன் வந்து சூட்டபிள் ஆகாது. கேமிங்கை தவிர்த்துட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா மல்டிமீடியா சம்மந்தப்பட்ட, அக்கௌண்டன்சி சம்மந்தப்பட்ட, பேங்கிங் ட்ரான்சாக்ஷன் சம்மந்தப்பட்ட இந்த மாதிரியான எல்லா அப்ளிகேஷன்ஸுக்குமே ரொம்ப சூட்டாக இருக்கும். சரி, இதோட டிஸ்பிளே பார்ப்போம். இதோட டிஸ்பிளே வந்து 6.6 இன்ச் HD ப்ளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ 6.6 இன்ச் அப்படின்னாக்கா ரொம்பவே வந்து ஃபோன் வந்து பார்க்குறதுக்கு பெருசாக இருக்கும். ஸோ உங்களுக்கு மூவி வீடியோஸ் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ரொம்பவே வந்து ஆப்டாக இருக்கும். ஸோ அது இல்லாமல் 90 Hz வந்து இதோட ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி 180 Hz வந்து டச் சாம்பிளிங் ரேட்டோட வருது. பேட்ரி அஸ் யூஷுவல் இன்ஃபினிக்ஸில் எல்லாத்துலேயுமே இப்போ 5000 mAh தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பேட்ரி தான். ஆனால் வந்து பேட்டரியோட லைஃப் எவ்வளோ நாள் வந்து நல்லா வரும் அப்படின்னு சொல்லி தெரியல. ஸோ அது வந்து செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ இதில் சைட் மவுண்டடு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ இது இல்லாமல் ஃபேஸ் அன்லாக் ஆப்ஷனுமே இருக்குது. ஸோ இதோட ஃபிசிக்கல் டிசைன் பார்த்தோம் அப்படின்னாக்கா ரொம்பவே வந்து அட்ராக்டிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ என்னோடய பர்சனல் சஜஷன் என்ன அப்படின்னாக்கா, ஸோ இந்த 9300 செக்மெண்ட்டில் இந்த மாதிரியான கான்ஃபிகரேஷனோட வேறு எந்த ஃபோனுமே வர்றதில்லை.